Hi friends, welcome back to our channel. Vidya's channel mother mother paakrenga subscribe pannikonga pakkathula iruka bell symbol press pannunga appo dhaan na podra videos ella ungalku vandu serum inik taste ana thovaram paruppu thovaiyal eppadi pandradhen paakala adukku theviyana porukal 1 spoon sunflower oil 10 spoon thovaram paruppu eduthirken 1 1/2 spoon melagu 1/2 spoon perungayam uppu theviyana alavu 1 illadhu 2 spoon thanni oru mixy jar அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கேன் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த பருப்பு தொகையில் ரச சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் மணத்தக்காளி வத்த குழம்பு மணத்தக்காளி மிளகு குழம்பு அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த குழம்புக்கு இந்த பருப்பு தொகையில் ரொம்ப டேஸ்டா இருக்கும் துவரம் பருப்பு போட்டுக்கலாம் மிளகு போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டுக்கலாம் அடுப்பு சிம்ல வெச்சு பொறுமையா வதக்கலாம் எண்ணெய் இந்த பருப்பு கருகிட கூடாது ஆனா கோல்டன் பிரவுன் கலர்ல ஆனும் நல்லா வறுத்துட்டோம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஆற வெச்சு மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்ச கொஞ்சமா தண்ணி விட்டு கொர கொரன்னு அரைச்சிட்டு வந்துருவோம் பருப்பு துவையல் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்படி கருப்பா இருக்கேன்னு நினைச்சுக்க வேண்டாம் என்ன 10 ஸ்பூன் துவரம் பருப்புக்கு 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்துட்டிருக்கனால தான் இப்படி கருப்பா இருக்கு நீங்க வெளுமூடு நைஸா அரைச்சிட்டாலும் தப்பு இல்ல ஆனா தண்ணியே அரைச்சிட்றாதீங்க தண்ணியே அரைச்சிட்டீங்கன்னா அது வந்து பருப்பு சட்னி ஆயிடும் இது பருப்பு துவையல் அதனால இது மாதிரி கெட்டியா இருக்கணும் எங்க வீட்ல காய்கறி எதுமே இல்லாதனால நான் இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கேன்னா தேங்காய் துவையல் பைத்தம் பருப்பு தக்காளி பழ கூட்டு அது ஆல்ரெடி இது வந்து நம்ம வீடியோல நம்ம சேனல்ல இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிருக்கேன் நீங்க போய் பாருங்க அப்புறம் ரசம் பருப்பு ரசம் பருப்பு துவரம் பருப்பு துவையல் நீங்க உங்க வீட்ல என்ன சமைச்சீங்கன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வித்யா சேனல் முதல்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்